வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சிங்கப்பூர் சில்லி கிராப். ஒரு அட்டகாசமான கிராப் ரெசிபி, சிங்கப்பூர்ஸ் மோஸ்ட் ஐகானிக் சில்லி கிராப், மஸ்ட் ட்ரை சிக்னேச்சர் டிஷ். நீங்க ஒரு சீ ஃபுட் லவரா இருந்தா உங்க நாக்குல இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் டான்ஸ் ஆடுற ஒரு மவுத் வாட்டரிங் ரெசிபி. எப்படி ஈஸியா உங்க வீட்லயே செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ரிப்பரேஷனுக்காக ரெண்டு லைவ் மட் கிராப் வாங்கியிருக்கேன். ஒரு ஷார்ப் எட்ஜ் டூல் எதனா வச்சு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிஞ்சிடும். ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஃப்ரீசரில் வச்சா கூட ஒரு 10 நிமிஷத்தில் அது இறந்து போயிடும். நான் இந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒன்று எடுத்து அதை ஸ்டாப் பண்ண போகிறேன். நீங்கள் நைஃபோ இல்லை சிசஸோ யூஸ் பண்ணலாம். உப்பு போட்டு நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஷெல்லாம் நல்லா ப்ரஷ்லாம் வச்சு அழுத்தி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. இந்த டாப் ஷெல்லாம் ஜஸ்ட் ஃபார் பிளேட்டிங் அண்ட் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தான். இந்த கிளாஸ்லாம் வந்து இந்த மாதிரி இடித்து கிராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த சாஸ் வந்து உள்ளே போய் நல்லா மீட் குக் ஆகும். நம்ம சாப்பிடும்போதும் ஈஸியாக சாப்பிடலாம். இந்த பாடிலாம் வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய் நல்லா சுடுதண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 வியட்நாமீஸ் ரெட் சில்லி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜிஞ்சர் அதையும் கட் பண்ணிக்கோங்க. 15 பல்லு கார்லிக், 1/2 லைம். இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க ட்ரை சில்லி, 1 குட்டி பவுலில் சின்ன வெங்காயம். இதெல்லாம் ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. 1 கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன பீஸ் பிளாச்சன் ஸ்ட்ரிம்ப் பேஸ்ட், அதை தான் இங்கே பிளாச்சன் சொல்லுவாங்க, அதை நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் பிளாச்சன் சில்லி, 1 ஸ்பூன் டவுச்சியோ, சால்டட் அண்ட் ஃபர்மெண்டட் சோயாபீன் பேஸ்ட், அதுதான் டவுச்சியோன்னு சொல்லுவாங்க, 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, 4 ஸ்பூன் டொமேட்டோ கேச்சப். உங்களுக்கு தேவைனா அதிகமாக கூட டொமேட்டோ கேச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட். இதெல்லாம் நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கிராப் பீசஸை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் எல்லா பீசஸ்லேயும் படுற மாதிரி அதை நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுடுதண்ணி ஆட் பண்ணி அதெல்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. மேலே மூடி போட்டு 10-12 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். பேரலலாக இந்த மேண்டோஸ் வறுத்து எடுத்துப்போம். இந்த மேண்டோஸ் சில்லி கிராபோடு வச்சு சாப்பிட்டான்னா அவ்வளோ ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். அதை நல்லா திருப்பி விட்டு வறுத்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பத்து டு 12 நிமிஷம் கிராப் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அந்த ஷெல்லாம் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் மாறி இருக்கும். இந்த டைமில் நம்ம கான்ஸ்டார்ச் ஸ்லரி இது கூட ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிங்கன்னா அந்த சாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கூடும். மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து 2 எக் எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. 1 ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி ஒரு மெல்லிசான ரிப்பன் மாதிரி அந்த சாஸில் வந்து மெதுவாக ஊற்றி விடுங்க. அது ஊற்றின பிறகு அந்த சாஸை நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த முட்டைலாம் வந்து திரி திரியாக பிரியும். இப்போ அதில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், அந்த முட்டைலாம் பாருங்கள், அந்த சாஸில் வந்து நல்லா திரி திரியாக பிரிஞ்சிருக்கு. நம்ம டிஷ் ரெடி ஃபார் சர்விங். இந்த மாதிரி ஒரு அருமையான சில்லி கிராப் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சிங்கப்பூரில் இது ஒரு ஃபேமஸான டிஷ், எல்லாரோட ஃபேவரட்டான டிஷ்ஷும் கூட. இதை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.